ஒரு 10 to 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. அதாவது கடக்கால் போட்டு கட்டுவலை போட்டு டைரெக்டாக ஸ்லாப் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இப்போ இருக்க பழைய வீடுகள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த ஒரே ஒரு வாழை மட்டும் உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கார் பார்க்கிங் பெருசாக கிடச்சிருக்கும், இல்லை வந்து ஒரு பெட்ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலான்னு சொல்லி இன்றைக்கி நிலமையில் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், யோசனை இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த பில்டிங்கில் வந்து ஒரு நீல கலர் சவர் இங்கே காட்டியிருந்தேன். கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்து நம்ம வந்து ஒரு 22 அடிக்கு வந்து ஒரு பீம் வந்து குறுக்கில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பீமில் தான் வந்து அந்த பழைய ஸ்லாப் வந்து ரெஸ்ட் ஆக போகுது, அதில் தாங்க போகுது. அண்ட் புதுசாக வந்து ஒரு படிக்கேட்டை வந்து இங்கே நம்ம குறுக்கில் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுவுமே இந்த பீமில் தான் உட்கார மாதிரி பண்ணியிருக்கோம். இது போல் வந்து ஒரு டெக்னிக்கலான வேலை பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணுங்க. பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா, ஆனால் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்க வேலைகளில் இதுவும் ஒன்று. உங்களோட பில்டிங்லேயும் கண்டிப்பாக இது போல் வேலைகளை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஆனால் அதை அட்வைஸ் வாங்கிட்டு கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹவுஸ் லிஃப்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடு தான் நீங்கள் பார்த்தீங்க.